இப்போது காலையில் 10:30 தான் ஆகுது. கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்னோ ஸ்டார்ம். ஒரு நிமிஷம் கூட பிரேக்கே இல்லாமல் தொடர்ந்து இப்படியே இருக்குது. வழக்கமாக நான் ஆஃபீஸுக்கு நடந்து தான் போவேன், ஒரு 20 நிமிஷத்தில் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ காற்றும் ஸ்னோவும், அதோட முழங்கால் வரைக்கும் ஸ்னோ கொட்டி இருக்கிறதால வேகமாகவும் நடக்க முடியலை. கார்கள் எல்லாம் ஸ்னோவில் ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதால ஸ்னோ கிளியர் பண்ணுறவங்கெல்லாம் வர்க் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. அதோட ஸ்னோஃபால் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிப்பாங்க ஸ்னோ கிளியர் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரெக்கவிக் சிட்டி இருக்கிறது சவுத்தில். இங்கே முழுக்க எல்லோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -15 இருக்குது இப்போ. இந்த வருஷத்தில் இன்றைக்கி தான் முதல் ஸ்னோவே கொட்டுது. பட் ரொம்ப மோசமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை யாருமே இந்த அளவுக்கு கொட்டுங்க. அதோட இந்த வருஷம் ரொம்ப லேட்டாக தான் ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊர்களில் மழை பெய்கிறது போல் இங்கே ஸ்னோ கொட்டுது. இப்போ முதல்ல நடைபாதைகளில் இருக்கிற ஸ்னோக்கள் மட்டும் கிளியர் பண்ணுறாங்க. ஐஸ்லாந்து நாட்டில் பழைய காலத்து கேலண்டர் ஒன்று இருக்குது, அதோட பேர் நோர்ஸ். அந்த கேலண்டர் படி அக்டோபர் மாத கடைசியில் ஐஸ்லாண்டில் விண்டர் ஆரம்பமாகுது. இந்த காலண்டரை பொறுத்த வரைக்கும் 2 காலங்கள் தான் இருக்குது, ஒன்று குளிர்காலம் இன்னொன்று கோடைக்காலம். குளிர்காலம் 26 வாரங்களும் கோடைக்காலம் 26 வாரங்களுமாக பிரிச்சுருக்காங்க. அக்டோபர் 27 இருந்து April 18 வரைக்கும் குளிர்காலமாக இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிற April 18 தேசிய விடுமுறையாகவும் கொண்டாடுறாங்க ஐஸ்லாந்தில். நேரம் இப்போது காலையில் 11:30, அதனால தான் நிறைய மக்கள் இருக்காங்க ரோடுகளில். அதோட டிசம்பர் மாதத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கும் நாட்கள்.
அதாவது காலையில் 11:30 மேலே தான் சன்ரைஸ் ஆகவே ஆரம்பிக்கும். சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் சன் செட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரியான நாட்களில் சன்லைட் சுத்தமாக இருக்காது, முழுக்க முழுக்க இருட்டாகவே தான் இருக்கும். இரவுக்கும் பகலுக்கும் அவ்வளவா வித்தியாசம் இருக்காது. குளிர்காலத்தில் ஐஸ்லாந்து நாடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக இருட்டு, ஸ்னோ, ரோடெல்லாம் லைட்ஸ் போட்டு டெக்கரேஷன்கள்னு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். அப்புறமா மார்ச் மாதத்தில் இருந்து நாட்கள் ரொம்ப பெருசாக ஆகிடும், அதாவது வெளிச்சம் அதிகமாகிடும். இது மற்ற யூரோப் நாடுகளை விட அதிகமாக இருக்குது. ஐஸ்லாண்டில் விண்டர் டைமில் எல்லா சிட்டிகளுக்கும் ரோடு வழியாக எப்பவும் போக முடியாது. ஏன்னா மோசமான வெதர்களால் ரோட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ஃப்ளைட்டில் தான் போக முடியும். ஒருவேளை ஐஸ்லாண்டுக்கு விண்டர் டைமில் டூரிசம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெதர் ஃபோர்காஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட ரோட் பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ரோடுகளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை விட முக்கியமாக விண்ட் பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விண்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே. பட் இந்த மாதிரி வெதர், ஸ்னோ ஸ்டோம், விண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலான ஒன்று. ஸோ அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது. பட் இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் போட்டால் போதும். சிட்டிக்குள்ளேயே ரோடுகள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஆஃப்டர்நூன் 2:00 தான். இன்னும் அப்படியே தான் இருக்குது வெதர். இந்த ஸ்னோ ஸ்டோம் கிட்டத்தட்ட இடைவெளியே இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு. -20 வரைக்கும் வெதர் இருந்துச்சு இந்த டைம்லலாம்.
இங்கே ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது, பட் எதுவுமே தெரியலை. ஐஸ்லாண்டில் இன்றைக்கி நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகியிருக்கு இந்த வெதர்னால. இந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது, அங்கே இருக்கிற குளம் தான் இது. முக்கால்வாசி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீஸான குளத்தில் தான் இந்த பசங்க விளையாடி கொண்டு இருக்காங்க. அண்ட் ஐஸ்லாந்து மக்களோட வாழ்க்கையில் ஸ்னோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய விளையாட்டுகள் விளையாடுறாங்க விண்டர் டைமில். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெதர் பற்றி ஐஸ்லாந்து மக்கள்கிட்ட பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்குது. உதாரணத்துக்கு, கருவண்டை யாராவது மிதிச்சிட்டாங்கன்னா அது பெரிய மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் இரும்பு தொடப்பத்தை மேலே பார்த்து வச்சா இயற்கையை கோவப்படுத்தி மழை பெய்ய வைக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கை. கனவுல செம்மறி ஆடு வந்துச்சுன்னா அது தொடர்ச்சியான ஸ்னோஃபாலை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்கேட்டிங்லாம் சம்மரில் பண்ண முடியாது. இதுவும் குளம் தான், ஃப்ரீஸ் ஆகியிருக்கு முழுக்கவே. டூரிஸ்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்னோஃபால் ஒரு மந்த் முன்னாடியே வந்திருக்கணும். ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா எல்லாருமே இந்த வெதரை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு தான் இருந்திருக்காங்க. சின்ன கார்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஸ்டக் ஆகி போய் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நடக்கிறதும் ரொம்ப நார்மலான ஒன்று தான். இந்த குளத்தில் இந்த இடம் மட்டும் எப்போவுமே ஃப்ரீஸ் ஆகாது, ஏன்னா இங்கே சுடுதண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது தான் அதுக்கு காரணம். இந்த வாத்துக்கள் அப்புறம் மற்ற பறவைகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும் விண்டர்க்கெல்லாம், வேறு இடம்லாம் கிடையாது.
ஐஸ்லாந்து வெதர் ரொம்ப முரட்டுத்தனமானதுன்னும் ரொம்ப கோவக்காரத்தனமானதுன்னும் நம்புகிறாங்க. இதுக்கு காரணம், இவ்வளோ வருஷமாக அதை பற்றி கற்றுக்க முயற்சி பண்ணியும் யாராலையும் இதுவரைக்கும் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது தான். இந்த வருஷத்தோட விண்டர் ஒரு ஸ்னோ ஸ்டோமோட ஆரம்பமாகியிருக்கு. இன்னும் வர்ற நாட்களில் அதிகமான குளிர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட மோசமான வெதர் இருக்கும்னு நினைக்கிறேன்.